ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, திருவனந்தபுரமில் இருக்கோம். ட்ரிவாண்ட்ரம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பத்மநாப சுவாமி டெம்பிள், அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்குன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம். அப்புறம் வந்து மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். பத்மநாப சுவாமி டெம்பிள், இந்த டெம்பிள் பற்றி சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இட்ஸ் எ குவைட் மிஸ்டீரியஸ் டெம்பிள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த டெம்பிளை சுற்றி நிறைய தியோரிஸ் ஓடிட்டுருக்குது, நிறைய கான்ஸ்பிரசி தியோரிஸ் ஓடிட்டுருக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள்குள்ளே நிறைய ரகசிய கதவுகள் இருக்குது, நிறைய சேம்பர்ஸ் இருக்குது, நிறைய ரகசிய அறைகள் இருக்குது. அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள், ரொம்ப ஹைலி வேல்யூபிளான நிறைய கோல்டு இருக்குது, அது இருக்குது, டைமண்ட் இருக்குது, இப்படின்லாம் நிறைய கதைகள், நிறைய தியரிஸ் வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்குது. நிறைய இன்டர்நெட்டில் பரவலாக இருக்குது, நிறைய கதைகள் சொல்லப்படுது. பட் அதெல்லாம் போக, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டெம்பிள், ஜஸ்ட் இந்த டெம்பிள் முன்னாடி பார்க்க எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டெம்பிளுக்கான ஒரு டெம்பிளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் என்ன, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வாட் எவர் யூ கால் இட், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஹியர் வி கோ. ஆல்ரைட், ரைட் நவ் நான் இங்கே எங்கே இருக்கேன்னா, அந்த ஈஸ்ட் போர்ட்டில் இருக்கிறேன். ஆக்சுவலி இந்த டெம்பிள் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிவாண்ட்ரம் மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் நடந்தே வந்துடலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் அப்படியே நடந்து கூட ஈஸியாக வந்துடலாம். இங்கே ஆக்சசபிள் தான் அது. அப்படி இல்லைன்னா அங்கே இருந்து ஒரு ஆட்டோ எடுத்தீங்கன்னா சிம்பிளாக இங்கே வந்துடலாம். அப்படி மற்ற இப்போ ட்ரிவாண்ட்ரம்ல நீங்கள் மற்ற எங்கேயாச்சும் இருக்கிறீங்கன்னா, ஈஸ்ட் போர்ட்டுன்னு சொல்லி பஸ் ஏறி டிக்கெட் எடுத்து இங்கே வந்து அவங்க ஈஸ்ட் போர்ட்டில் வந்து இறக்கி விடுவாங்க. ஈஸ்ட் போர்ட் வந்துட்டிங்கனாலே ஈஸ்ட் போர்ட்டுக்குள்ளே தான் இந்த டெம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டெம்பிள் பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறாங்க. இந்த டெம்பிள்குள்ளே இருக்கிற அந்த ரகசிய அறைகளுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய கோல்டு, நிறைய நிறைய விலை மதிப்பான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலை. இதுக்குள்ளே வந்து நிறைய அறைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. நிறைய இந்த நிறைய சேம்பர்ஸில் வந்து ஒரு சில அறைகள் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இது வந்து ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து திறக்க முடியலைங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது வந்து ஒரு சாபம், அதை திறந்தால் சாபம் அப்படிங்கிறாங்க. அதை திறந்தால் வந்து திறக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். அதுவும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை திறந்தால் வந்து இந்த ஊரே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, அந்த ரகசிய அறைகளில் ஒரு அறை வந்து கடலோட கனெக்ட் ஆகிருக்குது, ஸோ திறந்தால் வந்து இந்த சிட்டியே வந்து வெள்ளம் வந்து முங்கி போயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நிறைய கன்ஸ்பிரசி தியரிஸ் வந்து இந்த டெம்பிளை சுற்றி ஓடிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. பட் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ட்ரெஸ்ஸோடு வந்து நம்மளால் இந்த டெம்பிளுக்குள்ளே போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெம்பிளோட ரூல்ஸ் அப்படி. இந்த டெம்பிளோட ரூல், மெயின் ரூல் என்னென்னா, மென் வந்து இந்த முண்டு, என்ன தமிழில் வந்து வேட்டின்னு சொல்லுவாங்க, அந்த வேட்டி இப்படி வேட்டி கட்டிட்டு தான் உள்ளே போகணும். அதுவும் இல்லாமல் மேலே வந்து இந்த துண்டு மாதிரி, ஐ மீன் நிறைய பேர் சட்டை இல்லாமல் தான் உள்ளே போகிறாங்க. மெயினாக வந்து மென்னுக்கு வந்து இங்கே இந்த வேட்டி கட்டிட்டு உள்ளே போகணும், அது வந்து ஒரு மெயின் ரூலாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, உமனுக்கும் அதே தான், உமனும் அதே மாதிரி வேட்டி கட்டிட்டு தான் போகணும். இங்கே பாருங்கள், வாங்கிட்டு கூட வராங்க இவங்க. உமனும் இந்த மாதிரி வேட்டி கட்டிட்டு தான் போகணும். உமனும் அந்த நார்மல் காஸ்ட்யூமில் வந்து அவங்களால உள்ளே போக முடியாது. இங்கே போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த சைடில் இருந்தால் போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அந்த டெம்பிளுக்குள்ளே போக முடியும். ஹாய் 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 ஹாய். இங்கே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லக்கேஜஸ், உங்களோட ஃபோனு, அப்புறம் உங்களோட ஆக்சசரிஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு தனியாக ஒரு இடமே தரப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், உங்ககிட்ட வந்து நீங்கள் வர்றப்பவே இந்த வேட்டி முண்டு இது எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் அந்த கவுண்டரோவில் கேட்டிங்கன்னா, இப்போ நான் காமிச்ச அந்த கவுண்டரோவில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டெம்பிள்குள்ளே போகலாம். இங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உமனுக்கு வந்து ஆக்சுவலி இந்த ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் அந்த சைடில் கேட்டிங்கனாலே, அந்த கவுண்டரில் கேட்டிங்கனாலே எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. உமனுக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் கோட் இருக்குது இங்கே உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பெருசாக. இந்த விஷயங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டெம்பிள்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து உள்ளே போகிறது கிடையாது, ஏன்னா நான் வந்து கிறிஸ்டியன், அதனால் நான் வந்து உள்ளே போகல. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தங்களோட ப்ரொஃபஷ்னல் சாய்ஸு. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த டெம்பிளை பார்ப்போம். நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து நல்லா இருக்குது. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக, இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ சம்திங் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. இந்த இடமே நல்லா மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேரளா ஸ்டைல், ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க பயங்கரமாக. இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸு, இந்த மாதிரியெல்லாம் சுற்றி நிறைய கடைகள் இப்படி இப்படியெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலி இந்த டைமில் வந்து என்னென்னா லைட்டாக மழை பெஞ்சிருச்சு, அதனால் இடமே கொஞ்சம் வெட்டாக இருக்குது. சைடில் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன ஷாப்ஸ் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து தள்ளி வச்சு ஜஸ்ட் இதை மட்டும் திங்க் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதை மட்டும் யோசிச்சு பார்ப்போம், ஒரு டெம்பிள்குள்ளே இவ்வளோ ரீசோர்ஸஸ் எப்படி வந்துச்சு, இவ்வளோ கோல்டு, இவ்வளோ விஷயங்கள் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் வந்து ஏன் வெளியே வர மாட்டேங்குது? இது வெளியே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? வெளியே வந்தால் கவர்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த டெம்பிள் ட்ராவன்கோர் ராயல் ஃபேமிலியோட கண்ட்ரோலில் இருக்குது. திருவிதாங்கூர் ராஜ பரம்பரை தான் வந்து இந்த டெம்பிளை வந்து இப்போ வர கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அந்த கோயில் கதவுகள்லாம் என்னது, திறக்கப்படணுமா இல்லை அப்படியே இருக்கணுமா, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னது? அதுக்கப்புறம் வந்து இந்த கதவு, இந்த கோயில் பற்றின கன்ஸ்பிரசி தியரிஸு, இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இதெல்லாம் உண்மையா பொய்யா, இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.